வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் வீட்லேயே பாதுகாப்பாக இருங்க, சத்தான உணவுகளை சாப்பிடுங்க, சரியா? இன்னைக்கு நம்ம முதல் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் பாடம் பார்க்க போகிறோம். குட்டீஸ், நீங்கள் விமானம் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த விமானத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக வானத்தில் உயரத்தில் பறக்குது பார்த்தீங்களா? இந்த விமானம் வானத்தில் உயரத்தில் பறந்து மறுபடியும் கீழே இறங்கும். விமானம் கீழே இறங்குதா பார்க்குறீங்களா? பக்கத்தில் கூட நிறைய விமானங்கள் நிற்கிது. இந்த மாதிரி நிறைய விமானங்களை நிறுத்தி வச்சுருக்க இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, விமான நிலையம். சரி குழந்தைகளா, இப்போ எல்லாரும் உங்களோட தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கோங்க, பக்கம் 20 எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு, விமானத்தில் பறக்கலாம். உங்களுக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்க விமான நிலையம் எங்கே இருக்கிறதுனா, சென்னையில் இருக்க விமான நிலையத்தை தான் கொடுத்துருக்காங்க. சென்னை விமான நிலையம், மீனம்பாக்கம். சரி குழந்தைகளா, இந்த படத்தில் விமானம் எங்கே நிற்கிதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரியாக சொன்னீங்க, விமானம் இங்கே நிற்கிது. அடுத்தது விமானி. விமானினா யார்? விமானத்தை ஓட்டுறவங்க. இங்கே வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் விமானி. அடுத்தது கடிகாரம். கடிகாரம் எங்கே இருக்குது? இங்கே சுவரில் மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, கடிகாரம். அடுத்தது நாற்காலி. இங்கே இருக்கா நாற்காலி? அதாவது ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களாம் இந்த நாற்காலியில் தான் என்ன செய்வாங்க, உட்காந்துருப்பாங்க. அடுத்தது கணினி. கணினி அப்படின்னா கம்ப்யூட்டர். பார்த்துருப்பீங்க தானே நீங்கள் கம்ப்யூட்டர். அந்த விமான நிலையத்தில் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கணினி. இங்கே நம்ம என்ன செய்யணும், முன்னாடியே விமானத்தில் ஏறுறதுக்காக நம்ம டிக்கெட் வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது மின் விசிறி, ஃபேன். எங்கே இருக்குது மின் விசிறி? இங்கே மேலே கொடுத்துருக்காங்களா, ரெண்டு இருக்குது, அதுதான் மின் விசிறி. அடுத்தது பயணி. பயணினா யாரை சொல்லுவாங்கன்னா, ஃப்ளைட்டில் நம்ம இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போவோம் இல்லையா, நம்ம தான் பயணி. அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் போகிறவங்க தான். அப்போ அவங்கள என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பயணி. அடுத்தது நீர். எங்கே இருக்குது பார்த்துட்டிங்களா? குடிநீர். நம்ம குடிக்கிறதுக்காக அங்கே தண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு ரொம்ப தாகமாக இருந்தால் நம்ம அதிலிருந்து தண்ணி பிடிச்சு குடிச்சுக்கலாம். அடுத்தது தீ. எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தீ. அதாவது திடீர்னு நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னா, இதை வச்சு தான் அந்த தீயை அணைக்க முயற்சி செய்வாங்க. அடுத்தது மீனம்பாக்கம். அங்கே மேலே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, சென்னை விமான நிலையம் மீனம்பாக்கம். மீனம்பாக்கம் அப்படின்றது சென்னையில் இருக்க ஒரு இடம். அந்த இடத்துல தான் இந்த விமான நிலையம் இருக்குது. இப்போ இந்த விமான நிலையத்தில் என்னென்ன பார்த்தோன்னு இன்னொரு முறை சொல்லி பார்க்கலாமா? விமானம், விமானி, கடிகாரம், நாற்காலி, கணினி, மின் விசிறி, பயணி, நீர், தீ, மீனம் பாக்கம். சரி குழந்தைகளா, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். கிணறு, கிளை, கீ. கிணறு, கிளை, கீ. சிங்கம், சிலந்தி, சி. சிங்கம், சிலந்தி, சி. கரடி, மூடி, டி. கரடி, மூடி, டி. மணி, ஆணி, நீ. மணி, ஆணி, நீ. திரை, திராட்சை, தீ. திரை, திராட்சை, தீ. மயில், குயில், ஈ. மயில், குயில், ஈ. பூரி, நரி, ரீ. பூரி, நரி, ரீ. எலி, பல்லி, லீ. எலி, பல்லி, லீ. விளக்கு,
விறகு வி விளக்கு விறகு வி கிளி கோமாளி லி கிளி கோமாளி லி விசிறி பன்றி ரி விசிறி பன்றி ரி சரி குழந்தைகளா இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பக்கம் 22 படமும் சொல்லும் அது என்ன படம் அது என்ன வார்த்தை அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் படம் கிண்ணம் கி இன் நா இம் கிண்ணம் அடுத்தது சிங்கம் சி இங் கா இம் சிங்கம் அடுத்த படம் கரடி கா ரா டி கரடி அடுத்த படம் அணில் ஆ நீ இல் அணில் அடுத்த படம் கத்தி கா இத் தி கத்தி அடுத்த படம் நிலா நீ லா நிலா அடுத்த படம் சிப்பி சி இப் பி சிப்பி அடுத்த படம் அம்மி ஆ இம் மி அம்மி அடுத்த படம் மயில் மா இ இல் மயில் அடுத்த படம் நரி நா ரி நரி அடுத்தது எலி ஏ லி எலி அடுத்த படம் வில் வி இல் வில் அடுத்த படம் அகழி ஆ கா லி அகழி அடுத்த படம் கிளி கி லி கிளி அடுத்த படம் பன்றி பா இன் ரி பன்றி அடுத்த படம் கணினி கா நீ நீ கணினி சரி குழந்தைகளா இந்த படத்தையும் வார்த்தைகளையும் கற்றுக்கிட்டீங்களா இப்போ அடுத்த பக்கம் 23 எடுத்துக்கோங்க எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம் எல்லாரும் உங்கள் கையில் பென்சில் எடுத்துக்கோங்க மேலே வட்டத்தில் 5 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அது என்னென்ன எழுத்துக்கள்னு நம்ம சொல்லலாம் டி மீ வி சி பி இப்போ இந்த எழுத்துக்கள் இங்கே எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு வட்டம் போட போகிறோம் முதல் எழுத்து டி எங்கே இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வட்டம் போடணும் அடுத்த எழுத்து மீ எங்கே இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல இருக்கா அப்போ அந்த மீன்ற எழுத்துக்கு வட்டம் போடணும் போடுங்க அடுத்த எழுத்து என்ன வி எங்கே இருக்குன்னு பாருங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த வீன்ற எழுத்துக்கு வட்டம் போடணும் அடுத்த எழுத்து சி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க சி இங்கே இருக்கா அப்போ அந்த எழுத்துக்கு வட்டம் போடணும் அடுத்த எழுத்து பி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது பாருங்க அப்போ இந்த பீன்ற எழுத்துக்கு வட்டம் போடணும் எல்லாரும் போட்டுட்டிங்களா இப்போ அடுத்தது படிப்போம் இணைப்போம் செய்யலாமா அங்கே என்னென்ன படங்கள் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு படம் கணினி கொடுத்துருக்கு கீழே அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்கு கண்ணாடி அடுத்த படம் என்ன கொடுத்துருக்கு கிளி அதுக்கும் கீழே என்ன படம் கொடுத்துருக்கு விசிறி இப்போ இந்த படங்களோட அதோட வார்த்தைகளை நம்ம இணைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணினி எங்கே இருக்குது சரியாக சொன்னீங்க ரெண்டாவதாக இருக்கா அப்போ அந்த கணினிக்கு நேராக நம்ம பென்சிலில் கோடு போடணும் அடுத்தது கண்ணாடி கண்ணாடி எங்கே எழுதியிருக்கு மூணாவதாக எழுதியிருக்கா அப்போ அந்த கண்ணாடிக்கு நேராக பென்சிலில் கோடு போடணும் அடுத்தது கிளி கடைசியாக இருக்கா கிளி அப்போ அந்த கிளி படத்துக்கு நேராக கிளின்ற வார்த்தைக்கு கோடு போட்டு இணைக்கணும் அடுத்தது விசிறி விசிறி எங்கே இருக்குது முதல் வார்த்தை விசிறி தான் அப்போ இந்த விசிறி படத்துக்கு நேராக விசிறின்ற வார்த்தைக்கு கோடு போட்டு இணைக்கணும் செஞ்சிட்டிங்களா எல்லாரும் சரி இப்போ நம்ம
அடுத்த பக்கம் 25ல இருக்க பகுதியை பார்க்க போறோம். கதை சொல்வேன் நிரப்புவேன். ஒரு நாள் சிங்கராஜா காட்டை சுத்தி பார்க்க கிளம்பிச்சு. அப்ப அது போற வழியில கிளியும் மயிலும் பல்லாங்குழி விளையாடிட்டு இருந்தாங்களாம். இங்க கிளி இருக்கு, அதுல கீஞ்ச எழுத்து மட்டும் கட்டத்துல எழுதி இருக்காங்க. இரண்டாவது எழுத்து எது விடுபட்டு இருக்கு? லீ. கீ லீ இரண்டாவது கட்டத்துல லீனு போடணும், போடுங்க. அடுத்தது மயில், மா ஈ இல் அங்க விடுபட்ட எழுத்து ஈ. அப்ப அந்த கட்டத்துல என்ன போடணும்? ஈ அப்படினு எழுதணும். அடுத்த படம் பாருங்க. சிங்கராஜா அந்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு போறாங்க. அப்ப யார் விளையாண்டுகிட்டு இருக்கா? நரியும் கரடியும் பால் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சிங்கராஜா அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நரி அப்படின்னு எழுதணும், அங்கே நா மட்டும் எழுதியிருக்காங்க. ரெண்டாவது கட்டத்தில் என்ன எழுத்து வரும்? ரீ. அப்போ அந்த கட்டத்தில் ரீனு எழுதணும். அதே மாதிரி கரடி, கா ரா இருக்கு. மூன்றாவது எழுத்து என்ன விடுபட்டு இருக்கு? டி. அப்போ கா ரா டி கரடி. இப்போ மூணாவது கட்டத்தில் டீனு எழுதணும். அடுத்த படத்தை பாருங்க. சிங்கராஜா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கப்ப அங்கே எலியும் முயலும் குண்டு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்து சிங்கராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு போனாராம். இப்போ நம்ம இங்கே எலின்னு எழுதணும். முதல் கட்டத்தில் ஏ எழுத்து மட்டும் இருக்கு, இரண்டாவது கட்டத்தில் லீ விடுபட்டு இருக்கு. அப்போ அந்த கட்டத்தில் என்ன எழுத்து போடணும்? லீ. எல்லாரும் எழுதுங்க. சரி, இப்போ அடுத்த படத்தை பாருங்க. சிங்கராஜா எல்லா விலங்குகளையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து விளையாண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளுக்கும் இனிப்புகள் வழங்கி பாராட்டுறாரு. இப்போ நம்ம இங்கே சிங்கம்னு எழுத போகிறோம். முதல் கட்டம் விடுபட்டு இருக்கு, அங்கே என்ன எழுத்து வரும்? சி. சி இங் கா இம் சிங்கம். எழுதிட்டீங்களா எல்லாரும்? இந்த கதை உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா? நீங்களும் இதே மாதிரியே ஒற்றுமையாக விளையாடணும், சரியா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சொல் உருவாக்குவேன். அங்கே படமும் எழுத்துக்களை மாற்றியும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக கட்டத்தில் எழுத போகிறோம். எழுதலாமா? முதல் படத்தை பாருங்க. சைக்கிள் கொடுத்துருக்காங்க. சைக்கிளுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம்? மிதி வண்டி. இப்போ நம்ம அந்த வட்டத்தில் கொடுத்துருக்க எழுத்துக்களை வச்சு கீழே கட்டத்தில் எழுத போகிறோம். முதல் எழுத்து மீ தி வா இன் டி மிதி வண்டி. எழுதிட்டீங்களா எல்லாரும்? அடுத்தது கீழே இருக்க படம் என்ன இருக்கு? கணினி. இப்போ கட்டத்தில் எழுதலாமா? கா நீ நீ கணினி. அடுத்து மூன்றாவது படம் என்ன இருக்கு? சிப்பி. இப்போ அந்த வட்டத்தில் இருக்க எழுத்தை வச்சு கீழே கட்டத்தில் எழுதலாமா? முதல் எழுத்து என்ன வரும் சிப்பிக்கு? சி. இப் பி சிப்பி. எழுதிட்டீங்களா? அடுத்த படத்தை பாருங்க. இவங்க யாரு? விமானி. இப்போ எழுதலாமா? வி மா நீ விமானி. எழுதிட்டீங்களா கட்டத்தில்? அடுத்த படம் என்ன இருக்கு? கண்ணாடி. கட்டத்தில் எழுதலாமா? கா இன் நா டி கண்ணாடி. சரி குழந்தைகளா, இன்னைக்கு சொல்லி கொடுத்த எல்லா பகுதிகளையும் நீங்களும் ஒரு முறை படித்து எழுதி பார்க்கணும், செய்வீங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.